செவன் சீட்டர் கார்ஸில் கிடைக்கிற ஸ்பேஸ் நம்மளோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட்டை மேம்படுத்துங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. செவன் சீட்டர் கார்ஸில் எவ்வளவோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இந்த செவன் சீட்டர் கார்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு காஸ்ட்லியான ப்ரைஸ் பாயிண்டில் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்தியன் கார் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற செவன் சீட்டர் கார்களையே ஏழு விலை குறைவான கார்களை பற்றியும் அந்த கார் கொடுக்குற மைலேஜ் பற்றியும் சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் ப்ரைஸ் பாயிண்டை பற்றியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திராவோட ஸ்கார்பியோ என். ஸ்கார்பியோவோட அப்டேட்டட் வெர்ஷனான இந்த ஸ்கார்பியோ என் மாடர்ன் ஃபியூச்சர்ஸோட ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கு. இந்த கார்ல 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் பிளஸ் 2.2 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இதோட ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் காருங்கிறதுனால இந்த கார்ல ஃபியூச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. பிரீமியம் லுக்ல நல்ல சேஃப்டியோட இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கார் 2023 நவம்பர் வரைக்கும் 8179 கார்களை சேல் பண்ணிருக்காங்க. இந்த காரோட பிரைஸ் 13 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரோட மைலேஜ் 17 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆறாவது இடத்த மஹேந்திரா ஸ்கார்பியோட கிளாசிக் பிடிச்சிருக்கு. நமக்கு ஃபெமிலியரான கிளாசி லுக்கோட இந்த காரை வடிவமைச்சிருப்பாங்க. ரகடான லுக்கோட 2.2 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் இந்த கார் கொடுத்துருப்பாங்க. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் 13,26,000 ஸ்டார்ட் ஆகுது. செவன் சீட்டர் கார்ஸ்ல ஏற்கனவே தன்னோட பெஸ்ட்டை காட்டின இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த காரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அஞ்சாவது இடத்த கியா கேரன்ஸ் பிடிச்சிருக்கு. பிரீமியம் செவன் சீட்டர் கார்களில் இருக்கிறது போலவே இந்த கியா கேரன்ஸ்லையும் பெஸ்ட் ஃபியூச்சரிஸ்ட் ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருப்பாங்க. செவன் சீட்டர் காரான இந்த கியா கேரன்ஸ்ல ஏகப்பட்ட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபியூவல் ஆப்ஷனா பெட்ரோல் டீசலும் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இந்த காரை அறிமுகப்படுத்திருக்காங்க. நல்ல கம்ஃபர்டான தேட்ரோ சீட்டோட இந்த காரை அறிமுகப்படுத்திருப்பாங்க. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் 10 லட்சத்துல இருந்து 18 லட்சம் வரைக்கும் இருக்கு. 2023 நவம்பர் வரைக்கும் இந்த கார் ஒரு 32,000 கார்களை சேல் பண்ணிருக்காங்க. செவன் சீட்டர் கார்களே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு மஸ்ட் பையிங் காரா இந்த கார் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது இந்தியன் கார் மார்க்கெட்டுக்கு நியூ என்ட்ரியான டொயோட்டா ரூமியான். ரீபேட்ஜிங் பண்ணப்பட்ட எர்டிகா காரா இது இருந்தாலும் டொயோட்டா நிறுவனம் இந்த கார்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணி இந்த காரை ஒரு கிளாசியா மாத்திருக்காங்க. டொயோட்டாவோட ஹை கிராஸ் டிசைனை இந்த கார்ல ஃப்ரண்ட் ஃபேசியால இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. செவன் சீட்டரான இந்த கார்ல 1462 சிசியோட பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இந்த காரோட மைலேஜ் பெட்ரோலுக்கு 21 கிலோமீட்டரும் சிஎன்ஜிக்கு 26 கிலோமீட்டரும் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் 10 லட்சத்துல இருந்து 14 லட்சம் வரைக்கும் இருக்குது. டொயோட்டாவோட சேல்ஸ் சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த காரை நீங்க சூஸ் பண்ணலாம். மூணாவது இடத்த பிடிச்சிருக்கிறது மஹேந்திராவோட பொலிரோனியோ. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு செவன் சீட்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மஹேந்திரா பொலிரோனியோவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். மஹேந்திரா நிறுவனம் கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஒர்த் செவன் சீட்டர் காரை இந்த காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 9 லட்சத்துலேருந்து இந்த காரோட ப்ரைஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 1469 சிசியோட பெட்ரோல் இன்ஜினை இந்த காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கார் 16 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட எர்டிகா. எல்லாரோட மனசுலயும் செவன் சீட்டர் கார்னாலே இந்த எர்டிகா ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு. 1462 சிசியோட பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷனா இந்த காரை கொடுத்திருக்காங்க. செவன் சீட்டர் கார்களே நல்ல கம்ஃபர்டோட கம்மி பட்ஜெட்ல நல்ல லெக்ரூம் ஸ்பேஸோட இந்த காரை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் 10 லட்சத்துல இருந்து 16 லட்சம் வரைக்கும் போகுது. இந்த கார்ல மைலேஜா பெட்ரோல் ஆப்ஷனுக்கு 21 கிலோமீட்டரும் சிஎன்ஜி ஆப்ஷனுக்கு 26 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேஃப்டி இதெல்லாம் பார்க்காம ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு நல்ல செவன் சீட்டர் கார் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாருதி சுசுகி எர்டிகாவை சூஸ் பண்ணலாம். முதலாவது இடத்த ரெனால்ட் ட்ரைபர் பிடிச்சிருக்கு. கம்மி பட்ஜெட்ல பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை, சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் போதும்னு நினைச்சிங்கன்னா இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த காரில் 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இந்த கார் இருக்கும். இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் ஒரு 6,34,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000 சிசியில் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட பெட்ரோல் வேரியண்ட்டாக இந்த காரை அறிமுகப்படுத்திருக்காங்க. செவன் சீட்டரான இந்த கார் 19 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல மாருதி சுசுகியோட ஈகோ, மஹேந்திராவோட மேரஸோ, மாருதி சுசுகியோட XL6, பட்ஜெட் மற்றும் சேல்ஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் இந்த கார்களை இந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு இந்த கார்களில் எது பிடிச்ச காருங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த கார்களை பத்திய தகவல் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கார்கள் பத்திய ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு தமிழ் டாக் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இன்னும் உத்வேகமா இருக்கும்.